நான் தான் உங்க திருவிழுக்கும் கோபி. குழந்தைகள் உலகம், இதுல அன்பு நிறைய இருக்கும். அதையும் நாண்டி குழந்தைங்கிட்ட கற்பனை நிறைய இருக்கும். அந்த கற்பனை கூட பார்த்தீங்கன்னா அறிவு நிறைந்ததா இருக்கும். எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோல பார்ப்போம். நன்றி. என் தோழி வெண்டைக்காய் வந்து விடுவாள். அவளுக்கு பாயசம் என்றால் மிகவும் பிடிக்கும். நான் விரைந்து பாயசம் செய்ய போகிறேன். ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் பானைக்குள்ள விழுந்துட்டேன், யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, நான் பானைக்குள் விழுந்து விட்டேன், என்னை யாராவது காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. இங்கே என் தோழியை காணவில்லையே. வீட்டிற்கு விருந்துக்கு வர சொல்லியிருந்தால் அவள் முனகல் சத்தம் எங்கே கேட்கிறது? ஐயோ, பானைக்குள் விழுந்து விட்டாள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள். ஐயோ, என் தோழி பானைக்குள் விழுந்து விட்டாள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள். தோழி, ஏன் பதற்றமாய் வருகிறாய்? எனக்காக விருந்து சமைத்த இரும்பக்கா தவறி பாயாச பானைக்குள் விழுந்து விட்டாள். சரி சரி, விடு. ஐயோ, உன் கதையை கேட்டவனே என் கொண்டை காணாம போய்விட்டதே. ஏ கத்திரிக்காய் அண்ணே, எங்கே உன் கொண்டையை காணாம்? வேண்டாம், அத சொன்னால் உனக்கும் எதனா ஆய்விடும். அதெல்லாம் ஒன்று ஆவாது, சொல்லு கத்திரிக்காய் அண்ணே. எறும்பு பானைக்குள் விழுந்தது, வெண்டைக்காய் ஓன் அழுதது, எனக்கோ கொண்டை போனது. அப்படியா, போனால் போகட்டும், விடு கத்திரிக்காய் அண்ணே. ஐயோ, என் நிறம் எங்கே போனது? நான் என் நிறத்தை இழந்து விட்டேனே. என்ன கேரட்டு தம்பி, உங்க நிறம் எங்கே போனது? வேண்டானே, அதை சொன்னால் உங்களுக்கும் ஏதாவது ஆகிவிடும். அட சொல்லு தம்பி. எறும்பக்கா பானைக்குள் விழுந்தது, வெண்டைக்காய் ஓன் அழுதது, கத்தரிக்காய் கொண்டையை இழந்தது, நான் என் நிறத்தை இழந்தேன். அட விடுங்க தம்பி. ஐயோ, நான் சுருங்கி ஓடியாக மாறிவிட்டேனே. அடி யார் நண்பா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சுருங்கி விட்டாய்? அதை மட்டும் கேட்காத நண்பா, அதை கேட்டதுனால தான் நான் இப்படி ஆகிவிட்டேன். என்னப்பா புது கதையா விடுற, என்னன்னாலும் பரவாயில்ல, சொல்லு. எறும்பக்கா பானைக்குள் விழுந்தது, அதை பார்த்து வெண்டைக்காய் ஓன்னு அழுதது, அதை கேட்டதும் கத்திரிக்காய் கொண்டையை இழந்தது, கேரட் அதன் நிறத்தை இழந்தது, நானும் ஓடையாக வற்றிவிட்டேன். அடப்பாவுமே, அப்படியா நடந்தது? என் இலைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டதே. ஏ மரமே, உன்னுடைய இலைகள் எல்லாம் எங்கே போனது? அதுவா எறும்பக்கா பானைக்குள் விழுந்தது. அப்படியா? ஏய் இரு இரு, நான் சொல்றதே முழுசா கேட்டுட்டு போ.
அட, உனக்கு ஒன்றுமே ஆகவில்லையே, நீ எதையும் இழக்கவில்லையே, எப்படி? யாராவது ஆபத்தில் இருந்தா உடனே உதவி செய்யுங்க, நேரத்துமே நாக்காதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.